வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சந்தை எக்ஸல் அனைவர் இந்த வீடியோ பதிவில் எஸ்கேல் இருக்கக்கூடிய பிரைமரி கி அண்ட் ஃபாரின் கி இது எதுக்கு பயன்படுத்துறாங்க என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க இதனால என்ன பெனிஃபிட் இது எல்லாமே பிராக்டிக்கலா நம்ம லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் இந்த தியரி கான்செப்ட் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி இந்த வீடியோ பதிவில் அதெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் அண்ட் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆலோ செலக்ட் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைமரி கீனா என்ன ப்ரைமரி கீஸ் சர்வ்ஸ் serves யூனிக் unique ஃபார் for ரோ இன் in டேட்டா பேஸ் டேபிள் ஸோ உதாரணமாக இந்த இடத்துல நம்ம ஒரு டேபிள் எடுத்துக்கலாம் இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோட் இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும் இது ரொம்ப யூனிக் கோட் ஈச் ரோலையும் நம்மளுக்கு ஒரு யூனிக் கோட் இருக்கும் ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரைமரி கீயாக நம்ம வந்து எஸ்கியூவில் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அண்ட் ஃபாரின் கீஸ் லிங்க் டேட்டா இன் ஒன் டேபிள் டூ டேட்டா இன் அனதர் டேபிள் ஸோ இன்னொரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஃபாரின் கீ வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி ரெஃபரன்ஸ் ஆஃப் தி பிரைமரி கீ இங்கே என்ன ப்ரைமரி கீ நம்ம கொண்டு வரோமா சேமாக நம்ம இன்னொரு டேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஃபாரின் கீயை நம்ம அசைன் பண்ணுவோம் இதை இப்படி நம்ம லேர்ன் பண்ணும்போது எதற்காக இந்த ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் டேபிள்ஸ் ஸோ ஒரு டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு டேபிள் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும் தேவையான டேட்டா எல்லாம் வியூ பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பிரைமரிக்கையும் நம்ம ஃபாரின் இங்கே பயன்படுத்துவோம் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் டேட்டா இங்கே இருக்குது அண்ட் ட்ரைனிங் பார்ட்டிசிபென்ட் டேட்டா நம்மளுக்கு இங்கே இருக்குது இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நம்மளுக்கு இங்கே இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோட் ட்ரைனிங் மாடல் பிரைஸ் இருக்குது அண்ட் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ட்ரைனிங் அவுட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ட்ரைனிங் கோட் எல்லாமே நம்மளுக்கு இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் ஷுட் கண்டெயின் பிரைமரி கீ மீன் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கண்டெயின் பிரைமரி கீ திஸ் இஸ் கால்ட் பேரண்ட் டேபிள் இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் தான் நம்ம வந்து பேரண்ட் டேபிள் சொல்லுவோம் அண்ட் இங்கே செகண்ட் இருக்கக்கூடிய டேபிள் கண்டெய்ன் ஏ ஃபாரின் கீ திஸ் இஸ் கால்ட் சைல்டு டேபிள் ஸோ இந்த பேரண்ட் டேபிள் இல்லாமல் சைல்ட் டேபிள் வராது ஸோ சைல்டு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக் கோடு வந்து கம்பல்சரியாக வந்து நம்மளுக்கு parent table இருக்குனும் இது நம்ம detailம் பார்க்கலாம் and முக்கிமா must follow the condition இந்த primary key foreign key நம்ம create பண்ணுனும் one table should contain the primary key and the second table should contain foreign key நம்ம இதை explain பண்ணும் and common column should be in both the table with the same data type so example நம்ம first column type and data type and primary key assign பண்ணுவோம் foreign key assign பண்ணும் போது column data type foreign key and reference table name and column இதை நம்ம இப்பா 1x1 பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓபன் யுவர் எஸ்குஎல் எஸ்கியுல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓபன் ஆன உடனே கிளிக் ஆன் கனெக்ட் கிளிக் ஆன் நியூ குயரி இப்போ எந்த டேட்டா நியூ டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாபேஸ் நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் மாஸ்டர் இதுல எஸ்கியுஎல் டியூட்டோரியல்ஸ் ஸோ இந்த டேட்டாபேஸ் கீழே நான் நியூ டேபிள் கிரியேட் பண்றேன் சோ என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு எப்படி பாக்குறதுனா இந்த டேட்டா பேஸ் மேலே கிளிக் பண்ண தெரியும் சேல்ஸ் டேட்டா எஸ் கிஎல் டூட்டோரியல் ஸ்டூடெண்ட் டேட்டா இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா பேஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கேன் இப்போ இதில் நான் பயன்படுத்தக்கூடியது எஸ்குவல் டுட்டோரியல்ஸ் கீழே நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் டேபிள் என்னுடைய டேபிள் நேம் ஸ்லைடில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா சேம் இதே மாதிரி தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குன்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு டேபிளை கொண்டு வரப்போகிறோம் இதுக்கு தேவையானது என்னென்னா ட்ரைனிங் கோட் ட்ரைனிங் மாடல் அண்ட் ப்ரைஸ் ஸோ இந்த நியூ டேபிள் நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஓப்பன் பிரந்தசிஸ் கொடுத்துட்டு என்ன டேபிள் நேம் நம்மளுக்கு வேணும் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கோட் ஷார்ட்டாக டிஆர்ஜின்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் கோட் ட்ரைனிங் கோட் இதனுடைய டேட்டா டைப் ரொம்ப முக்கியம் இன்டீஜர் டேட்டா டைப் இந்த இடத்துல நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய இருக்க டேபிளில் இதுதான் நம்மளுடைய ப்ரைமரிக்கு அதனுடைய டேட்டா டைப் இன்டீஜர் இப்போ ப்ரைமரிக்கு நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன் ப்ரைமரிக்கு அடுத்தது ட்ரைனிங் மாடல் நம்மளுக்கு வேணும் அதே மாதிரி டிஆர்ஜி மாடல் இதனுடைய டேட்டா டைப் வேர்கேர் ஒரு ஃபார்ட்டி டிஃபைன் பண்ணிக்கலாம் அடுத்தது ப்ரைஸ் இதனுடைய டேட்டா டைப் வந்து மணி நான் டிஃபைன் பண்ணுறேன் இப்போ க்ளோஸ் ப்ரந்தசிஸ் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஸோ நியூ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ என்னுடைய டேட்டா பேஸில் இங்கே நான் ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த எஸ்கியூஎல் ட்யூட்டோரியல்ஸு கீழே டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதுக்கு கீழே நம்மளுக்கு மூணு நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ட்ரைனிங் கோட் ட்ரைனிங் மாடல் அண்ட் ப்ரைஸ் இதில் இங்கே இருக்கக்கூடியது கீ இதனுடைய சிம்பிள் நம்ம பார்க்கும்போது தெரியும் இதுதான் கீ அதே மாதிரி இந்த கீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணாலையும் இந்த இடத்துல நம்மளுக்கு டிஃபைன் பண்ணும் இப்போ கிரியேட் பண்ண இந்த டேபிளில் வேல்யூ நம்ம அசைன் பண்ணலாம் வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இன்சர்ட் டேபிள் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த டேபிளில் ஓப்பன் ப்ரந்தசிஸ்

இப்போ ஒரு ரெக்கார்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டு ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஓப்பன் பிரந்தசிஸ் ஃபைவ் நாட் டூ விபிஏ பேசிக் அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நான் க்ளோஸ் பிரந்தசிஸ் இது இப்போ அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் எரர் ஓகே ஸோ டைப் எரர் இந்த இடத்துல இட் ஷுட் பி வேல்யூஸ் இன்கரெக்ட் இன்டெக்ஸ் நியர் வேல்யூ ஸோ இந்த இடத்துல இட் ஷுட் பி ஃப்ளூரல் வேல்யூஸ்ன்னு இருக்கணும் ஸோ மறுபடியும் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் இப்போ நம்மளுக்கு புதுசாக நியூ ரெண்டு ரெக்கார்டு ஆட் ஆட் ஆயிருக்கு இப்போ அதை நம்ம ஆட் ஆனது என்ன ரெக்கார்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு என்ன கொரிய எழுதலன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த எந்த டேபிள்லேருந்து நம்ம இந்த டேட்டா நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் இப்போ இமீடியட்டாக இந்த பிலோ ரிசல்ட் ஏரியாவில் பார்க்க முடியும் புதுசாக நம்ம ரெண்டு ரெக்கார்டு ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நாட் ஒன் எக்ஸ்எல் பேசிக் அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நாட் டூ விபிஏ பேசிக்கு நம்ம டூ ரெக்கார்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மறுபடியும் இன்னொரு டூ ரெக்கார்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் மறுபடியும் அதே அப்படி இதே கோட் நான் காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிடலாம் அண்ட் இங்கே ஃபைவ் நாட் ஒன்னுக்கு பதிலாக ஃபைவ் நாட் த்ரீ நான் மாற்றிக்கிறேன் மேக்ஷூர் இந்த கோட் வந்து யூனிக்காக இருக்கணும் ப்ரைமரிக்கு அண்ட் இது வந்து நான் பவர் பே பேத்தப்போதைக்கு அண்ட் இந்த பவர் பே பேசிக்கினுடைய ப்ரைஸ் வந்து நம்ம ஃபைவ் தௌசண்ட் செட் பண்ணலாம் அடுத்தது இங்கே இருக்கக்கூடியது ஃபைவ் நாட் ஃபோர் இது வந்து நம்ம எஸ்கியூஎல் பேசிக்கே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அண்ட் இதனுடைய பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண இந்த கோடும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் இந்த கொரியும் ஸோ மறுபடியும் டூ ரெக்கார்ட் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு ஸோ இந்த ரெக்கார்ட் நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சாலே என்ன எப்படி செக் பண்ணலாம்னா இந்த டேபிள் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோர் ரெக்கார்ட் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கணும் ஃபைவ் நாட் ஒன் ஃபைவ் நாட் டூ ஃபைவ் நாட் த்ரீ ஃபைவ் நாட் ஃபோர் ஸோ நோவி ஆர் ஏபிள் டு சி ஃபர்ஸ்ட் டேபிள் ஃபர்ஸ்ட் டேபிள் வித் ப்ரைமரிக்கு இதுதான் நம்மளுடைய ப்ரைமரிக்கு இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரைனிங் கோடுன்றது ப்ரைமரிக்கு

ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு யார் யாரெல்லாம் ஆப் பண்ணியிருக்காங்க எந்த கோர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் எந்த லொக்கேஷன்லேருந்து அண்ட் அதனுடைய கோட் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டாவை நம்ம இங்கே கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஃபர்ஸ்ட்டு திஸ் கேன் பி வேர் கேர் டென் டொண்ட்டின் டிஃபைன் பண்ணிடலாம் லென்த்து அடுத்தது ட்ரைனிங் மாடல் இதுவும் கேர் ஃபார்ட்டின் டிஃபைன் பண்ணிடலாம் லொக்கேஷன் ட்யூ வேர்கேர் டுவெண்ட்டி அண்ட் லாஸ்ட்டாக இப்போ இங்கே நல்லா கவனிக்கணும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர் ஷுட் பி ஒன் காமன் காலம் பிட்வீன் டூ டேபிள்ஸ் ஸோ நம்ம சொன்ன மாதிரி காமன் காலம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோட் ஸோ இந்த டேட்டா நான் அந்த ஃபோர்ஸ் டேபிள் கூட கனெக்ட் பண்ணணும்னா இங்கே எனக்கு ஒரு காமன் காலம் வேணும் ஸோ டிஆர்ஜி ட்ரைனிங் கோட் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியாச்சு இன்டீஜர் அண்ட் இந்த இடத்துல நம்ம ஃபாரின் கீ நம்ம செட் பண்ணணும் ஃபாரின் கீ இதனுடைய ரெஃபரன்ஸ் என்ன ரெஃபரன்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்ற டேபிள்ல காலம் நேம் வந்து ட்ரைனிங் கோட் அண்ட் க்ளோஸ் அண்ட் இன்னொரு க்ளோஸ் இப்போ செகண்ட் டேபிள் நான் ஃபாரின் கீ செட் பண்ணிட்டேன் பேஸ்ட் ஆன் தைனிங் கோட் இந்த காலம்ல இட்ஸ் காமன் காலம் இப்போ வந்து பார்த்தீங்களா மேலே போய் பார்த்தா தெரியும் இங்க இருக்கக்கூடியது ட்ரைனிங் கோட் டிஆர்ஜி கோட் இங்க இருக்க பாருங்க இதுதான் நம்ம செகண்ட் டேபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம் காமன் காலமாக பட் இந்த செகண்ட் டேபிளில் இட் இட் சேட்ஸ் அஸ் ஃபாரின் கி ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லைன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் டேபிளில் ட்ரைனிங் கோட் ஸோ இப்போ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் கமான்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ நான் இந்த டேபிளில் வந்து கிரியேட் ஆனது கிரியேட்டாக இருக்கான்னு செக் பண்ணுன்னா கொரிய எழுதலாம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ட்ரைனிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் என்னென்ன காலம் நம்ம செலக்ட் பண்ணோமோ அந்த காலம் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் ஸ்டூடெண்ட் நேம் ட்ரைனிங் மாடல் லொக்கேஷன் அண்ட் ட்ரைனிங் கோட் சார் இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் நான் ஒரே டைம் பார்க்கணுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் இங்கே இருக்கக்கூடிய இதையே அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டுமே அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தெரியும் ஃபர்ஸ்ட்டு டேபிளில் இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட் ஏரியாவில் டேட்டா ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஆனால் இந்த செகண்ட் டேபிளில் நம்மளுக்கு காலம்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்குது எந்த ரெக்கார்டும் நம்ம ஆட் பண்ணலை ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் செகண்ட் டேபிள் இன்சர்ட் ட்ரைனிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் வேல்யூஸ் என்ன நம்ம ஆட் பண்ணுறோன்னு கண்டிப்பாக கவனிக்கணும் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஃபஸ்ட் நான் மோகன் டைப் பண்ணுறேன் அடுத்தது ட்ரைனிங் மாடல் என்ன ட்ரைனிங் மாடல் எடுக்க போகிறாங்க ஸோ எக்ஸாம்பிளாக எக்ஸல் பேசிக் எல்லாம் சிங்கிள் இன்வென்ட் கமாக்குள்ளே டிஃபைன் பண்ணணும் அடுத்தது லொக்கேஷன் எந்த லொக்கேஷன்லேருந்து எக்ஸாம்பிள் சென்னை இல்லை தமிழ்நாடு இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணலாம் அடுத்தது இம்பார்ட்டன்ட் இந்த லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோட் நம்ம டிஃபைன் பண்ணப் போகிறோம் இந்த ட்ரைனிங் கோட் எங்கேருந்து வரும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த டேபிளில் இங்கே எக்ஸல் பேசிக்ன்ற மாடல் செலக்ட் பண்ணும்போது ஃபைவ் நாட் ஒன்று தான் ட்ரைனிங் கோட் ஸோ இங்கே நம்ம ஃபைவ் நாட் ஒன் நம்ம டிஃபைன் பண்ணணும் அண்ட் க்ளோஸ் அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்ட் ஆட் பண்ணிக்கலாம் மகேஷ் இந்த இடத்துல வந்து நான் விபிஏ நான் கொடுத்துட்றேன் விபிஏ பேசிக்ஸ் சென்னை இந்த விபிஏ பேசிக்ன்றது என்ன கோடுன்னு பார்க்கணும் இட் இஸ் ஃபைவ் நாட் டூ ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் டூ ரோஸ் அஃபெக்டட் இப்போ இந்த டேட்டா நம்ம பார்க்கணுன்னா மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த செலக்ட் என்ற கொரியை பயன்படுத்துகிறோம் எக்ஸிக்யூட் ரெண்டு நியூ ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ எந்த மாதிரி சினாரியோவில் நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு ஒர்க் ஆகாதுன்னு நமக்கு பார்க்கலாம் இப்போ ஸோ உதாரணத்துக்கு நான் இன்னொரு நியூ ரெக்கார்ட் நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல நேம் வந்து நான் மோரிஷின்னா கொடுக்குறேன் அண்ட் இதில் வந்து பவர் பிஐ பவர் பிஐ பேசிக் இந்த ஃபைவ் நாட் டூவுக்கு பதிலாக அந்த லிஸ்டிலேயே இல்லாத ஒன்று வந்து ஃபைவ் நாட் சிக்ஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன் ஃபாரின் கி ஃபைவ் நாட் சிக்ஸ்ன்னு நான் டிஃபைன் பண்ணுறேன் பட் ஆனால் ஃபைவ் நாட் சிக்ஸுன்றது எனக்கு இந்த கொரியிலேயே இல்லை பவர் பிஐ பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நாட் த்ரீ தான் பட் ஆனால் நான் ஃபைவ் நாட் சிக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம் என்னுடைய டேபிளில் இந்த நியூ டேட்டா ஆட் ஆகுதான்னு செக் பண்ணலாம் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் ஸோ இமீடியட்டாக இட்ஸ் த்ரோயிங் அ நேரர்

ஒன் இஸ் வித் பிரைமரி கீ த அனதர் ஒன் இஸ் வித் ஃபாரின் கீ இது ப்ரைமரி கீட ஃபர்ஸ்ட் டேபிள் அண்ட் இது வந்து செகண்ட் டேபிள் வித் ஃபாரின் கீ இந்த ஃபாரின் கீ வந்து இட்ஸ் ரெஃபரன்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி சைல்ட் டேபிள் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் டேபிள் இங்கே இல்லாத ஒரு டேட்டாவை நம்ம இங்கே ஆட் பண்ண முடியாது நம்ம சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு டூ எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து பிரைமரி கீரு இருக்கும் இட்ஸ் கால்டு பேரண்ட் டேபிள் செகண்ட் டேபிள் வந்து ஃபாரின் கி தட் இஸ் கால் சைல்டு டேபிள் இது எல்லாம் நம்ம கவர் பண்ணிருந்தோம் அதே மாதிரி டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னாவும் சேம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் முழுமையாக நம்புறேன் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஆனால் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டேன் பார்க்கற சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படி ஆளு செலக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்